தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வாக்களிப்பதற்காக சற்று முன்பு சூப்பர் ஸ்டார் அங்கே வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதற்கான வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. அது மாதிரி இந்த ஃபோட்டோ சூப்பர் ஸ்டார் வந்து வாக்களிக்க போன இடங்களில் அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எப்படி வந்து இருக்கை கூப்பி அங்கே இருக்கிற எல்லாரும் சூப்பர் ஸ்டாருக்கு வணக்கம் சொல்லி தங்களுடைய மரியாதையை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். அதுமாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, எல்லாரும் குட் மார்னிங் சார், மார்னிங் சார், மார்னிங் சார்ங்கிறாங்க. உடனே சூப்பர் ஸ்டாரும் குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு வரும்போது எப்படி மாணவர்கள் எல்லாரும் வணக்கம் சொல்லி சொல்லுவாங்களோ, அது மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வந்து ஏற்படுது. அங்கே இருந்த போலீஸ், அதாவது காவல்துறை அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுதான் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். சமீபத்தில் பார்த்தோம் NTR அவர்களுடைய ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டாருக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு. தொடர்ந்து அங்கே விஜயவாடாலேருந்து சூப்பர் ஸ்டார் சென்னைக்கு வரும்போது வந்தவுடனே எடுக்கப்பட்ட அந்த வீடியோ, அப்போது ஒரு ரசிகர் வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து பேசினது, அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. அதையும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்காக அந்த பிரத்யேக வீடியோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான ஒரு வீடியோ. சூப்பர் ஸ்டாரோட இன்னொருத்தரும் வந்து கார்ல உட்காந்து டிராவல் பண்றதை நம்ம வந்து பாக்குறோம். எந்த அளவுக்கு அங்கே இருந்த ரசிகர்கள்லேருந்து பத்திரிகையாளர்கள்லேருந்து பேட்டுவாங்க தலைவா, பேட்டுவாங்க சார் அப்படின்லாம் சொல்லி சூப்பர் ஸ்டார் அனுப்பி வைக்கிறாங்க. என்னமோ ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்து அவங்களை அனுப்பி வைக்கிற மாதிரி, எங்கே போனாலும் அந்த ஒரு மரியாதை மதிப்பு சூப்பர் ஸ்டாருக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதை வந்து நம்ம அப்பொழுது இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கு வந்து தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் சூப்பர் ஸ்டார் வாக்களிக்கவும் செஞ்சுட்டாங்க. NTR அவர்களுடைய ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்து அப்பாயின்மெண்ட் சூப்பர் ஸ்டாருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரோக்ராம், ஒவ்வொரு இடத்துலையும் போய் கலந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறதுலேருந்து ஒவ்வொரு விஷயம் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளோ பிஸியாக வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயிலருடைய இந்த ரிலீஸ், அதுக்கு ஜெயிலர் படம் வந்து தயாராக இருந்துகிட்டு இருக்கு. அது சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே இனிமே தான் வந்து வரப்போகுது. NTR ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டார் கொடுத்துருந்த ஸ்பீச் வந்து இப்போ வரைக்கும் டாக் ஆஃப் த டவுனாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோவை வந்து கட் பண்ணி பாலகிருஷ்ணா அவர்களை பற்றி சூப்பர் ஸ்டார் பேசினதை வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸாக அதுமாரிலாம் போட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வர வர நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஜெயிலர் பற்றி தகவல் வந்தோன்னே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சொல்லுவோம். நீங்கள் எந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள், ஃபீட்பேக் எதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.